வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டு ஃபிக்ஸ் நெட்ஒர்க் ப்ராப்ளம். பொதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த சிம் இருந்தாலும் பரவாயில்ல, உதாரணத்துக்கு ஜியோவாக இருக்கலாம், ஏர்டெல்லாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து பிஎஸ்என்எல், இது மாதிரி எந்த சிம்மாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் வரும். அந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் வரும்போது பொதுவாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல ஃப்ளைட் மோடை வந்து ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுவீங்க. இது ஒரு மெத்தடாக இருந்தாலும் ரெண்டாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இருக்குது. அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளூடூத், ஒய்ஃபை, அதுக்கப்புறம் டேட்டா எதுவாக இருந்தாலும் எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து இதில் கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுடைய சேனலில் நிறைய ஏபிஎன் செட்டிங்ஸ் எல்லாம் சொல்லிருப்போம், அது வேலை செய்யலைனாலும் இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புதிய சிம் வாங்கும்போது உங்களுக்கு எப்படி நெட்ஒர்க் கனெக்ஷன் இருந்துச்சோ அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, முதல்ல உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போயிங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல கனெக்ஷன் சொல்லிட்டு பார்த்தா கனெக்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மொபைல் நெட்ஒர்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, முதல்ல உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போயிங்க. செட்டிங்ஸில் போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோன் மேலே கிளிக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பேக் வந்திங்கன்னா இந்த இடத்துல ரீசெட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீசெட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ரீசெட் நெட்ஒர்க்குங்குது. இந்த ரீசெட் நெட்ஒர்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது ஃபஸ்ட்டு சிம், செகண்ட் சிம், எந்த சிம்மில் வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் அதிகமாக வேணும், புது சிம் வாங்கும்போது எந்த நெட்ஒர்க் கான்ஃபிகேஷன் இருந்துச்சோ அந்த கான்ஃபிகேஷன் திருப்பி உங்களுக்கு எந்த சிம்மில் வேணும்னு சொல்லிட்டு பார்த்து அந்த சிம்மை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ரீசெட் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் உள்ள ஒய்ஃபை, ப்ளூடூத், மொபைல் டேட்டா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வருவதற்கு அதிகமான சான்ஸ் இருக்கின்றது. அதனால் உங்கள் ஃபோனில் உள்ள டேட்டா ஸ்பீடு வந்து அதிகரிக்கிறதுக்கு பயங்கர சான்ஸ் இருக்கின்றது. மிஸ் பண்ணாமல் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்தோடு சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.